அவனை நல்லபடி ஆக்கணும் நீங்க தான் ஆசிர்வாதம் பண்ணணும் ஒன்னு அழுதா அதுக்கு அவர் என்ன சொன்னா தெரியுமோ உங்க பித்திருக்கெல்லாம் பசி பசின்னு கேட்டு உங்க பிள்ளையாண்டான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவான் அப்படின்னு சொன்னார் அவரும் இப்ப ரொம்ப சார்தத்தை பண்ணிட்டு இருக்கார் அந்த பிள்ளையாண்டானும் கொஞ்சம் கொஞ்சமா குணம் ஆயிட்டு வரான் எதுக்கு இதை நான் சொல்றேன்னா இந்த பித்திரு போஜனத்தை நாம போடலைன்னா அது நம்மள மட்டும் இல்ல நம்ம சந்ததியையும் பாதிக்கும்

போகிறவங்களாம் இன்றைக்க போய் சேர்ந்துட்டாங்க அப்புறம் இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டைம் வேஸ்ட்டு என்ன சார் இந்த சமாதியில் கொண்டு போய் மலர் வளைய வைக்கிறாங்களே அது எதுக்கு சார் டைம் வேஸ்ட்டு இல்லை போகிறவங்க இன்றைக்கி போயிட்டாங்கல்ல சமாதியில் கொண்டு போய் என்னத்துக்க மலர் வளையம் வைக்கிறாங்க அந்த மலர் வளையத்தை அப்படியே யாராவது தூக்கிட்டு போய் கொடுத்துருவாங்களே ஒருத்தர் போயிட்டாலும் அவர் மேலே மரியாதை எங்களுக்கு குறைஞ்சி போயிடல அப்படின்னு காட்டுறாங்க அதனால் அவங்களுக்கு ஓட்டு வருது ஓட்டுக்காக பண்ணுறாங்க சரி இது புண்ணியம் வருதுன்னு நம்புறான் அதுக்காக பண்ணுறான் ஓட்டு வரும்னு நம்புகிறான் இல்லை எல்லாருக்குமா வருது சில பேருக்கு வருது சில பேருக்கு எவ்வளோ மேலே வச்சாலும் எவ்வளோ மலர் உழை வச்சாலும் வருது இல்லை அதே மாதிரி சில பேருக்கு புண்ணியம் வருதுன்னு நம்புகிறான் என்ன சார் தப்பு அதில் ஒரு நம்பிக்கை தான் இது அதாவது சிராதம்ன்றதே ஸ்ரத்தையோடு பண்ணுறது தான் தான் சிராதம்னு பேர் இருந்தது அதுதான் தேவசன்றோம் தித்தின்றோம் நம்ம நம்பிக்கைப்படி செத்தவங்கன்னா அவங்க பிரேதத்துக்கு பண்ணலை அவங்க மூணு உருவாக இருக்காங்க ஆதித்ய ரூபம் ருத்ர ரூபம் வசுரூபம்னு அந்த ரூபத்துக்காக செய்கிறோம் இப்போ எத்தனை பேர் எங்கே எங்கெங்கே லைஃப் இருக்குதுன்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சயின்டிஸ்டெல்லாம் மேலே லைஃபே கிடையாதுன்னு அடித்து சொல்கிறதுக்கு தயாராக இல்லை சயின்டிஸ்ட் நாளைக்கு அங்கெல்லாம் லைஃப் இருக்குதுன்னா நம்ம ஒத்துக்க போகிறோம் ஏதோ நமக்கு சயின்ஸ் புரிஞ்சிட்ட மாதிரி ஆனால் அதுவும் புரிய போகிறதில்ல நமக்கு இதுவும் புரிய போகிறதில்ல அதை ஒத்துக்கிறோம் இதை ஒத்துக்க மாட்டோன்னா ஏன் அது ஸ்ரத்தையோடு செய்கிறது பெரியவங்களுக்கு காரியம் செய்தால் அந்த தேவசம் வருஷம் வருஷம் அவங்க செத்து போன அன்னைக்கு நாம ஞாபகம் வச்சுக்கிறோம் ஞாபகம் வச்சுருந்து அவங்க பேரில் பல பேருக்கு போஜனம் போடுறோம் உணவு கொடுக்குறோம் தட்சணை கொடுக்குறோம் தானியம் கொடுக்குறோம் உடம்புக்கு வஸ்திரம் கொடுக்குறோம் இதெல்லாத்தையும் கொடுத்து அவங்க நினைவை நம்ம மறக்கலைன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம் நமக்கு நாமே அது நல்லது தானே அதே சமயத்தில் சாஸ்திரத்துலேயே ஒன்று சொல்லியிருக்கு ஸ்ராத்தம் ந விஸ்தரிய தீமான் அதாவது தீமானாக இருக்கிறவன் அதாவது புத்திசாலியாக இருக்கிற விவேகி அவன் ஸ்ராத்தத்தை தேவசத்தை ரொம்ப விஸ்தாரமாக ரொம்ப விமரிசையாக கொண்டாட மாட்டான் ஸ்ராத்தம் ந விஸ்தரேத் தீமான் அடக்கமாக தான் இருக்கணும் அதில் பெரிய ஃபீஸ்ட் வச்சு இரநூறு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லோரும் கொண்டாட்டம் அப்படி இல்லை அது விஷயம் இட் இஸ் அ ப்ரைவேட் அஃபேர் ஃபார் அ ஃபேமிலி அவனுடைய முன்னோருக்கு அவன் செய்கிற காரியம் இதில் நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இத்தனை பேருக்கு போட்டாய்த்து இவ்வளோ செலவு பண்ணேன் இவ்வளோ பிரமாதமாக பண்ணேன் இவ்வளோ ப பக்ஷணங்கள் சமைக்கப்பட்டன இவ்வளோ உணவுகள் பரிமாறப்பட்டன இத்தனை பேர் சாப்பிட்டார்கள் விருந்துண்டார்கள் கண்டு கழித்தார்கள் இதெல்லாம் கிடையாது இட்ஸ் அ ப்ரைவேட் அஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்கு